வெல்கம் டு ஈஸியர். நம்ம இது என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர் ப்ரோக்ராமிங்கில் எப்படி நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு நாலு வேரியபிள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கிளஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6 நான் 6 ஐட்டம்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 6 ஐட்டத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ஒரே ஒரு வேரியபிளாக வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆர் ப்ரோக்ராமிங்கில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு கீழே வந்து 5 ஸ்டேட்மெண்ட், 6 ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஈச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நீங்கள் அனாலிசிஸ் போட மாட்டீங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு நேமில், ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு 5 கன்ஸ்ட்ரக்ட் வச்சுருக்கீங்கன்னா, அந்த 5 கன்ஸ்ட்ரக்ட்டையுமே வந்து நீங்கள் 5 ஸ்டேட்மெண்ட்டையுமே சேர்த்து ஒரு மீன் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அந்த மீன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அனோவாவோ இல்லை ரெக்ரெஷனோ வந்து போடுவீங்க. அந்த மாதிரி எப்படி இப்போ மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் கிளஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மொத்தமாக 6 வேரியபிள்ஸ் லிஸ்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி மீன் கண்டுபிடிக்கிறது கோடிங்ஸ்லன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த கிளஸ்ட் அப்படிங்கிற ஃபைல்குள்ளே இருக்கிற நேம்ஸ் என்னென்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நேம்ஸ்னு போட்டு கிளஸ்ட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து என்னென்ன நேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆயிடும். ஸோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு மீன் தேவைங்கனால நான் வந்து மீன் அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஆஃப் பண்ணுறேன், எகெயின் நான் இன்னொரு ப்ராக்கெட் ஆஃப் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம மீன் வந்து யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த ரோக்கு உங்களுக்கு மீன் வேணும் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 6 கொடுத்துருவீங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மீன் கண்டுபிடிப்போம். ஐ மீன் ஆவரேஜ் ஆர் மீன் ரெண்டுமே வந்து சேம் மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிளஸ்டர் 4 வரைக்கும் இருக்குது, N4 வரைக்கும் எடுத்திருக்கேன். அதாவது இது வரைக்கும் எடுத்திருக்கேன், N4 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதனால் N4 வரைக்கும் இருக்குது, டிவைடட் பை நான் 4 கொடுத்துருக்கேன். பாருங்கள், இங்கே 4 நான் கொடுத்துருக்கேன், டிவைடட் பை 4. ஸோ நான் இதை ரன் பண்ணதுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன் அகெயின். ஸோ இந்த லைனும் ரன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே மீன் அப்படின்னு ஒரு புது வேரியபிள் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. டேட்டாவில் வந்து புதுசாக மீன் அப்படிங்கிற ஒரு டேட்டா க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மீனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கிடைக்கும். எதை வச்சுன்னா, இந்த 4 வேரியபிளும் கம்பேர் ஆட் பண்ணி உங்களுக்கு மீன் அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கிடைக்கும். நீங்கள் இதை வச்சு அனோவா, ரெக்ரெஷன், கார்லேஷன், நீங்கள் எது வேணும் ஃபர்தராக நீங்கள் போட போகிற அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching video.